ஹாய் ஹலோ, வெல்கம் டு எபி டேல் டைம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்னடி மாயாவினி, எபிசோட் நம்பர் 41. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சீன் அட் நந்தினி பீச் ஹவுஸ். நந்தினி, மித்ரா, உமா, வனஜா நாலு பேரும் இருக்காங்க. நந்தினி சீயை பார்த்துட்டு நிற்கிறா டெரஸில் இருந்து. மித்ரா, என்ன நந்தினி எங்களை வர சொல்லிவிட்டு நீ பீச் சைடு பார்க்க நிற்கிற, என்ன யோசிக்கிற? வனஜா, அதானே நம்ம பிளான் படி எல்லாமே ஸ்மூத்தாக தானே போகுது. நீ நினச்சபடி மித்ரா ஜாதகத்தை மாற்றி ஆதி கூட 100% மேட்ச் பண்ணிட்ட. அகிலா என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கா, அப்புறம் என்ன குழப்பம்? நந்தினி, எல்லாம் சரிதான் ஆண்டி, ஆனால் இன்னும் ஆதிக்கு எதுவும் தெரியாது, அதுதான் பிரச்சனையே. மித்ரா ஷாக் ஆகிறா. வனஜா, என்ன பேசுகிற, புரிஞ்சு தான் பேசுகிறியா? தசரத வார்த்தையை மீறாத ராமன், அது போல தான் அகிலா பேச்சை மீறாத பையன்தான் ஆதி. உமா, ஆமாம் நந்தினிக்கா, அத்தை சொல்கிறது சரிதான், ஆதி மாமா கண்டிப்பாக மித்ராக்காவை கல்யாணம் பண்ணிப்பார். அகிலா அத்தை பேச்சை மீற மாட்டார். நந்தினி, நீ சொல்கிறது சரிதான் உமா. ஆமாம், ஐஸ்வர்யா அருண் பிரச்சனை என்னாச்சு? வனஜா, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மால் கேப் வந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணி பெருசாகிடலாம், நல்லபடியாக நடக்கும். மித்ரா, உமா அந்த கேப்பை பெருசாக்க வேண்டியது நீ தான். உமா, மித்ராக்கா அருண் மாமா என்னை பார்த்தாலே கோவப்படுவார், நான் எப்படி அவர்கிட்ட பேச முடியும்? நந்தினி, நீ நல்லவளாக இருந்தால் அருண் பார்வைக்கு உன் மேலே அவனுக்கு அன்பு வரும், அதே நேரம் அந்த ஐஸ்வர்யா அருண் பார்வைக்கு கெட்டவளாக தெரியணும். உமா, புரியுதுக்கா, நான் பார்த்துக்கிறேன். நந்தினி, ஆன்ட்டி ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் சொல்லணும். வனஜா, என்ன நந்தினி? ஆதியோட நியூ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிட்டியா? நந்தினி, இல்லை ஆன்ட்டி, அந்த ஆதி, ஷாம், நிஷா மூணு பேரும் ஹாங்காங் போகலை, வேறு எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்கிறான். மித்ரா, வனஜா, உமா ஷாக் ஆகுறாங்க. மித்ரா, என்ன நந்தினி சொல்கிற, அஹிரா ஆன்ட்டி கூட ஆதி ஹாங்காங்கில் இருக்காருன்னு தானே சொன்னாங்க? நந்தினி, ஆனால் அவங்க மூணு பேர் மட்டும் இல்லை, அந்த சிந்து கூட ஹாங்காங்கில் இல்லை, நான் ஃபுல்லாக அவங்கள விட்டு செக் பண்ண சொல்லிட்டேன், வேறு எங்கேயோ போயிருக்காங்க, எல்லார்கிட்டேயும் மறைச்சிருக்காங்க. வனஜா, அகிலா கிட்ட கூட சொல்லாமல் ஆதி 30 days வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கானா? கண்டிப்பாக இதில் ஏதோ விஷயம் இருக்குது நந்தினி, என்னவா இருக்கணும் கண்டுபிடிக்கணும். உமா, நானும் அத்தையும் அருண் மாமா அர்ஜுனை ஃபாலோ பண்ணதில் அவங்க எல்லாமே அந்த ரேகா ஜெய்கிட்ட தான் கேட்குறாங்க. மித்ரா, அப்போ அந்த ரேகா ஜெய்யை தூக்குனா ஆதி இருக்கிற ப்ளீஸ் தெரியும், அவன் என்ன பண்ணுறானும் புரியும். வனஜா, முதல்ல அதை செய். சரி, நாங்கள் கிளம்புறோம். மித்ரா, நீ சேஃபாக இரு. ஆமாம், அந்த அருண் கூட உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு போல. மித்ரா, ஆமாம் ஆண்டி, அருணை வச்சு தான் எல்லாமே நான் பண்ண போகிறேன். நந்தினி, சூப்பர் மித்ரா. ஆண்டி, நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கோங்க, நான் வெளியில் பார்த்துக்கிறேன், மற்ற விஷயத்த மித்ரா பார்த்துப்பா, நம்மளை மீறி யார் அந்த ஆதிக்கட ஒரு வம்சத்தை ஆள போகிறாங்க பார்க்கலாம். அட் தி சேம் டைம், பூஞ்சோலை வில்லேஜ் சுந்தரம் ஹோம், பெரியவங்க எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரம், அம்மா நீங்கள் தான் அவளுக்கு ரொம்ப செல்லம் தந்து வச்சுருக்கீங்க, போகிற வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுங்க அத்தா. அப்பத்தா, இங்கே பாரு எப்போ, என் பேத்தி மகாராணி போல் ஒரு வம்சத்தையும் ஆள போகிறவடா, போகிற வீட்டில் குலமகளாக மொத்த குடும்பத்தையும் கட்டுக்கோப்பா அன்பால் கட்டி போடுவா. ஏன்னா இந்த கல்யாண பந்தம் நம்ம ஐயனார் போட்ட முடிச்சுப்பா. அப்பத்தா சொல்கிறது சாவித்திரி மலருக்கு புரியுது. சுந்தரம் கிரிய மனசில் வச்சு யோசிக்கிறாரு. பாரு ரூம்குள்ளே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. பாரு மைண்ட் வாய்ஸ், இந்த அப்பத்தா வேற நடக்காத ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கு. கிரி கூட கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு மனசு சொல்லுது, ஆனால் புத்திக்கு தெரியல. நான் அவனை பண்ணிக்கலனா எத்தனை உசுரை எடுப்பானோ பயமாக இருக்குது. அப்பத்தா பெரிய மனக்கோட்டையே கட்டுது அவகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும், அவர் மனசில் நான் இல்லைன்னு அழுகுறா. அப்போ ஹெச்எம் ஒய்ஃப், தர்மகர்த்தா ஒய்ஃப் வராங்க. மலர், என்ன மதனி, ரெண்டு பேரும் ஒன்றா வரீக, கல்யாண வேலை தான் ஒன்றுனு முடிவாயித்துல, அப்புறம் என்ன பண்ணுறீக வீட்டில் இங்கே வராமல்? ஹெச்எம் ஒய்ஃப், அதுவா தாச்சி, இன்னைக்கு பந்தக்கால் போட்டாச்சு, இன்னைக்கு முறை செய்ய ஆரம்பம் பண்ணாதானே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தர்மகர்த்தா ஒய்ஃப், இன்னும் 4 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, அதனால் இன்னைக்கு உறவு முறை நலங்கு வச்சிடலாமா? அப்பத்தா, ஆமாத்தா, இன்னைக்கு சாயும் பொழுது 6 மணிக்கு வைங்க. ஆத்தா, பிள்ளைகளுக்கு அவகவக வீட்டில் வைங்க. நாளைக்கு மருதாணி பந்தல் போட செம்மனூர்லேருந்து அம்மனுக்கு சேவகம் பண்ணுற கன்னிக 3 பேரும் வராங்க ஆத்தா. சுந்தரம், என்னம்மா சொல்கிறீங்க, 3 கன்னிமார்கள் வராங்களா? எவ்வளோ பெரிய பாக்கியம் அவங்க வராங்கன்னு சொன்னது. தர்மகர்த்தா, இந்த சுத்துப்பட்ட 5 எல்லைக்கும் அம்ம வடிவில் இருக்கிற அந்த 3 கன்னிமார்களும் தெய்வத்துக்கு சமம். இதுவரை அவங்க கிட்ட கோவிலில் போய் தான் கல்யாணம் கட்டித்தர பிள்ளைங்கள மருதாணி வைக்க சொல்லுவோம். சுந்தரம், அதானே இது என்னம்மா புது வழக்கமாக இருக்குது? அப்போ தான்,
சுந்தரம், நீ நான் பார்வதிக்கு நீ கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தேன்னு சொன்னப்பவே அங்கே போய் அவங்கள பார்த்தையா. அப்போ அவங்க தான் பார்வதி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க. நம்ம பந்தக்கால் போடும்போது நம்ம ஐயங்காரன் எல்லாரையும் பயம் காட்டுனான். என் மனசில் ஒரு ஓரமாக நெறிக்கட்டுச்சு. அதனால் இன்னைக்கு காலை பொழுதே நம்ம பூசாரியை அழைச்சிட்டு கன்னிமார்களை பார்க்க போனேன். அப்போ அவங்க பார்வதி கல்யாணம் நடக்கிற வரை நான் மருதீஸ்வரன் சன்னதியில் தங்கிக்கிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் பேத்தி கையில் மட்டும் இல்லை, அவளுக்கு உசுரா நிற்கிற மற்ற கல்யாண பொண்ணுக்கும் நாங்களே மருதாணி வைக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த அம்மனே நேரில் வந்ததா நினச்சிக்கிட்டேன் ஐயா. அப்பத்தாவ எல்லாரும் தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் உடம்பு சிலுத்து போகுது. ஹெச்எம் ஒய்ஃப், எத்தை நீ பெரியவனு காட்டி புட்ட அத்தா, யாருக்கும் மனசில் தோணாத ஒரு விஷயம் அம்புட்டு எளிமையாக செஞ்சு புட்டு வந்து உட்காந்துருக்கவே சும்மா பேச்சுக்கு சொல்லலை. செம்மனூர் ரெங்கநாயகினா செயல்லையும் சரி சேதியும் சரி நெருப்புன்னு சொல்லாமல் சொல்லி புட்டியாத்தான்னு கண்ணு கலங்குறாங்க. தர்மகர்த்தா வைஃப், சரியாக சொன்னக்கா. அவங்க வந்து பார்வதிக்கு பந்தக்கால் நடந்தப்ப சொன்னதை மனசுல ஒரு ஓரமாக சஞ்சலம் இருந்துச்சு. ஆனால் நடத்தி வச்சது ஐயன்னு தெரிஞ்சப்ப சந்தோஷம் கூட்டினாலும் ஏதாவது தப்பு நடக்குமோன்னு ஒரு பக்கம் குழப்பமாக வந்துச்சு தா. ஆனால் வீட்டுக்கு மூத்தவளா நீ செஞ்ச இந்த காரியம் எல்லாரு குலத்தையும் காக்கும். கன்னிமார்கள் கையால் மருதாணி வச்சா அவங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும்னு ஐதீகம் நிறைஞ்ச மண் இந்த பூஞ்சோலை சொல்லி ஐயனாரை கும்பிட்டுக்கிறாங்க. சுந்தரம், அம்மா நாளைக்கு ராவு 7 மணிக்கு மருதாணி பந்தல் போட சொல்கிறேன். கன்னிமார்கள் வரதில் வீட்டில் என்னெல்லாம் செய்யணும்னு செஞ்சு அம்மனுக்கு படையல் கொடுங்க. அப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிவிடுங்க, நான் வாங்கிட்டு வரோம் டவுனுக்கு போய். தர்மகத்தா, ஆமாத்தா, பிறவு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்புறம் எலை குந்தவி துளசியை காத்தால் இங்கே கொண்டு வந்து யாரும் பார்க்க முன்னால் விட்டுடுன்னு அவர் ஒய்ஃப் கிட்டே சொல்கிறார். சாவித்ரி, அத்தை நம்ம எதுவும் செய்யணுமா? அவங்க நாளைக்கு இங்கே வரும்போது இதுவரை ஊருக்குள்ளே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடந்தால் மருதாணி அவங்க கிட்ட அழைச்சிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. ஆனால் அவங்களே நேரில் வர்றதுனால என்ன மாதிரி சடங்குன்னு புரியலையே. மலர், ஆமாம் மதனி, எனக்கும் அதே எண்ணந்தான் காட்டாறு போல பரவுது. அப்பத்தா, என் அக்கா இம்புட்டு விஷயம் கேட்டவ அதை கேட்காம வருவனா? கன்னிமார்கள் ராவு நிலா வெளிச்சத்தில் தான் மருதாணி வைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆம்பளையால் யாரும் அங்கே வரக்கூடாதான். பிறவு கல்யாண பொண்ணுக்கு கல்யாண வளையல் அவங்க கையால் போட்டு விடுவாங்களாம் அத்தா. நம்ம செம்மனூர் முத்தாளம்மனை நினச்சி மஞ்சளில் ஒரு அம்மனை பிடிச்சி வேம்பு இலையில் வெத்தலை படுக்கையில் வச்சு கும்பிடுவாங்களாம். படையலை மட்டும் போடணும் அத்தா, தயார் மட்டும் நம்ம பண்ணால் போதும் அத்தா. படையலை வர அவங்க போடுவாங்க. முத்தாளம்மனுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு படைக்கணும். தர்மகர்த்தா ஒய்ஃப், ஏத்தை நீங்கள் சொன்னது அனைத்தையும் நாங்கள் நாளைக்கு செஞ்சு போடுறோம். அப்பத்தா, அப்புறம் மலரு கன்னிமார்கள் வந்து பூஜை பண்ணுற இடத்துல நல்லா அழகாக கோலம் போடணும் அத்தா. அதை விட முக்கியம் சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த சடங்கு முடிஞ்சாலே கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். எல்லாரும் அப்பத்தா சொல்கிறத கேட்டுக்கிட்டு கல்யாண வேலையை பார்க்க போகிறாங்க. சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ரோட். ரேகா ஜெய் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு கேங் அவங்கள வழிமறைக்கிறாங்க. ஜெய் ரேகா காரை விட்டு இறங்குறாங்க. ஜெய், யார் நீங்கள், என்ன வேணும், வழியை விடுங்க, எதுக்கு மறைக்கிறீங்க? ரவுடி ஒன், டேய் உயிர் மேலே ஆசை இருந்தால் மரியாதையாக நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ, இல்லை முகத்தில் கோடு போட்டு ரோடு போட்டுருவேன். ரேகா, ஏய் யார் நீ, நீங்கள் கேட்குறதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லணும், முதல்ல வழியை விடுங்க இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்கிறான். உடனே ரெண்டு பேர் ரேகா கையை பின்னால் இறுக்கி பிடிக்கிறாங்க. ரேகா அவங்க கிட்டேருந்து தப்பிக்க பார்க்குறா. ஜெய் சேவ் பண்ண போகிறாரு. அப்போ இன்னும் ரவுடிங் ரெண்டு ரவுடிங்காக அடிக்கிறாங்க. ஜெய், டேய் யாருடா நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, அவளை விடுங்கடா. ரவுடி டூ, அப்படின்னா உங்கள் பாஸ் ஆதி எங்கே இருக்கான்னு சொல்லு, ஒன்னையும் உன்னோட ஒய்ஃபையும் விட்டுறணும். மேடம் சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் அநியாயமாக அந்த ஆதிக்காக உயிரை விட்டுருவீங்க. ஜெய் ரேகாவுக்கு வந்தவங்க நந்தினி ஆளுங்கன்னு புரியுது. ஜெய் ரவுடிஸை டைவர்ட் பண்ணுறாரு. ரேகா ரவுடி யாருக்கும் தெரியாமல் ஆதிக்கு வீடியோ கால் பண்ணி வச்சிடுறா. அட் ஆதி கெஸ்ட் ஹவுஸ். ஆதி, ஷாம் என்னடா ரேகா வீடியோ கால் பண்ணுறாங்க, அவங்க இதுவரை இப்படி மொபைலில் வீடியோ கால் வந்ததே இல்லையே, ஏதோ மீட்டிங் இருக்கா என்ன இன்னைக்கு? நிஷா, அதெல்லாம் இல்லையே, நான் கூட பார்வதி மேரேஜ் முடிகிற வரை நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொஞ்சம் எங்கள் சைடில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேனே. சரி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுடா. ஆதி ஸ்பீக்கரை ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல போகிறாரு. அப்போ அங்கே நடக்கிறத கேட்குறாரு. ஜெய் நீங்கள்லாம் யாருன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சுடா, அந்த நந்தினி தானே உங்களை அனுப்பி வச்சாங்க, உங்களால் எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் பாஸ் எங்கே இருக்காருன்னு சொல்ல மாட்டோம். ரேகா, நந்தினி
உளவி பா உளவு பார்க்கறது எங்களுக்கு தெரியாமல் இல்லடா, ஆனால் அவன் நினைச்சது நடக்காதுன்னு போய் சொல்லு. எங்களே கொன்று போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் பாஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆதி அண்ட் கேங் ஷாக் ஆகுறாங்க. நிஷா சிந்துக்கு அழுக வருது. ரேகா ஜெய ரவுடிஸ் ரொம்ப ஹிட் பண்ணுறாங்க. ரேகா மயங்கிடுறா. ஜெய் ரேகா ரேகான்னு அழுகிறாரு. ஆதி, ஷியாம், நிஷா, சிந்து அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து கலங்கி போகிறாங்க. ஷியாம், என்னடா இதெல்லாம் ஆதி, என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணி சேவ் பண்ணுடா ரெண்டு பேரையும். நிஷா, ஆதி ஏதாவது பண்ணுன்னு அழுகிறாங்க. ஆதி உடனே அவரோட ஃப்ரெண்டு ஏசிக்கு கால் பண்ணி பேசுகிறாரு ஸ்பாட்டுக்கு போக சொல்லி. அப்போ ரவுடி 3, ஆதி, அவர் ஃப்ரெண்ட் ஷியாம், நிஷா, அப்புறம் அந்த பிஏ சிந்து, நாலு பேர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டா நீ உயிரோடு இருப்ப. ஆனால் நீ சொல்லலைன்னா அவ்வளோதான், எதுக்கு பூமிக்கு பாரமானு போய் சேருன்னு கத்தியால் குத்த போகிறான்.